கிராமங்கள் எப்படி ஒரு நாட்டுக்கு முதுகெலும்போ அதே மாதிரி ஒரு கோடியிலேருந்து 4 கோடி வரைக்கும் நீங்கள் கையில் காசு வச்சுக்கிட்டு சினிமா பண்ணணும்னு வர்றீங்கன்னா தயவு செஞ்சு 2 வருஷத்துக்கு வந்துடாதீங்க சினிமா துறைக்கு. சின்ன பட்ஜெட் படம் அப்படின்னோடனே அவங்க வந்து ஃபஸ்ட்டு கேள்வியே எந்த ஓடிடியில் வருது அப்படிம்பாங்க. நமக்கு பகீர்னு இருக்கும். சின்ன படங்கள் மூலமாக மட்டுமே தான் நம்மளால் ஒரு ஒரு நல்ல வாழ்க்கை அமையும். ஒரு ஒரு விஷயம் நான் ஓப்பனாக சொல்கிறேன், இது தயவுசெய்து தவறாக நினைக்க வேணாம், ஒரு அறிவுரையாக நான் சொல்கிறேன். 1 கோடியிலேருந்து 4 கோடி வரைக்கும் நீங்கள் கையில் காசு வச்சுக்கிட்டு சினிமா பண்ணணும்னு வர்றீங்கன்னா தயவு செஞ்சு 2 வருஷத்துக்கு வந்துடாதீங்க சினிமா துறைக்கு. உங்கள் புள்ளக்குட்டி பேரில் ஃபிக்ஸ்ட் டெபாசிட்டோ இல்லை ஒரு நிலத்தை வாங்கி சந்தோஷமாக இருங்க. பீச் ஓரமாகவும் இருக்கட்டும் இல்லை உங்கள் சொந்த ஊர்லேயாக இருக்கட்டும், நீங்கள் தயவு செஞ்சு சினிமா பக்கம் வந்துடாதீங்க. சல்லி காசு கூட திரும்ப வராது உங்களுக்கு. 1 கோடியிலேருந்து 4 கோடி வரைக்கும் நான் இப்போவே சொல்கிறேன், ஓப்பனாக சொல்கிறேன். நீங்கள் என்ன தப்பாக நினச்சா கூட பரவாயில்ல, இதுதான் இன்றைய சூழ்நிலை. ஏற்கனவே 120 படங்கள் வந்து காத்து கிடக்குது. எங்கே வந்து எங்களுக்கு ஒரு ஓப்பனிங் கிடைக்கும், எங்கே எங்களுக்கு நாங்கள் போட்ட முதலீடு வந்து கிடைக்கும்னு தவிச்சிட்டு இருக்கிற ஏற்கனவே பேக்லாக் இருக்குது. ஸோ தயவுசெய்து வந்துடாதீங்க 2 வருஷத்துக்கு சினிமா பக்கம். நல்லா இருங்க, இந்த 4 கோடி வச்சுக்கோங்க. இதே தான் விஜயகுமார் சார் சொன்னார். என் ஃப்ரெண்டு வந்து, நான் இப்போது ஹரி சார் படம் பண்ணிகிட்டு இருக்கும்போது விஜயகுமார் சார் கூப்பிட்டு சொன்னார், தம்பி என் ஃப்ரெண்டு மலேசியாவிலேருந்து சொன்னாப்புல, எங்கிட்ட 4 கோடி இருக்குது, ஒரு படம் பண்ணோம், 3 கோடி போனால் கூட பரவாயில்ல, எனக்கு 1 கோடி வந்தால் போதும்னு. அப்போ சரி இப்போவே 3 கோடி கொடு, இப்போ இருந்தால் 1 கோடி இப்போவே வாங்கிக்கோன்னு, படமெல்லாம் எடுக்க தேவையில்லைன்னு. அவர் அப்படி என்ன பண்ணா, அதுதான் நீ எதுக்கு 6 மாதம் வெயிட் பண்ணுற, இப்போ உனக்கு 1 கோடி கொடுத்துட்றேன், 3 கோடி என்கிட்ட கொடுத்துருன்னு சொன்னார். அதுதான் நான் சொல்ல வருது. இப்போது சமீபமாக அடிபடக்கூடிய ஒரு விஷயம், நம்ம எல்லாரும் பேசக்கூடிய விஷயம், அந்த சிறு படங்கள், சிறு பட்ஜெட் படங்கள் அப்படிங்கிறது ரொம்ப நம்ம நிறைய சோஷியல் மீடியாவில் நான் பார்க்குறேன் பலருடைய கருத்துக்கள். ஒரு இது ஒரு சிறு பட்ஜெட் படமாக தான் நான் பார்க்குறேன். இதில் என்னென்னா, நான் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட பேசுகிறப்போ இல்லை தெரிஞ்சவங்ககிட்ட பேசுகிறப்போ அவங்க என்ன படம் அடுத்ததுன்னா இருக்கப்பட்டுன்னு ஒரு படம் வருது அப்படியா அப்படின்னு சொன்னோன்னே அவங்க வந்து ஒரு சின்ன பட்ஜெட் படம் அப்படின்னோடனே அவங்க வந்து ஃபஸ்ட்டு கேள்வியே எந்த ஓடிடியில் வருது அப்படிம்பாங்க. நமக்கு பகீர்னு இருக்கும், நம்ம தியேட்டரில் கொண்டு வரணும், அதில் வந்து இந்த படம் பெருசாக வரணும், அதுலேருந்து ஒரு ரெவன்யூ வரணும் இருக்கப்போ எல்லாருடைய மனோநிலையும் வந்து சின்ன படம்னா நம்ம ஓடிடியில் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மனோநிலை இருக்குது. இது வந்து ஸோ அப்போது நம்ம யாரை சொல்கிறது, இது வந்து ஓடிடியில் பார்க்கக்கூடிய அளவுக்கான மெட்டீரியல் மட்டும்தான் நம்ம படத்தில் வச்சுருக்கோம் சொல்லிட்டு நம்மளுடைய தவறா, இல்லை வெளியே போய் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு நம்ம வந்து லார்ஜரான ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் மட்டுமே தான் நான் வந்து அதுக்கான டைம் அண்ட் மணி ஸ்பெண்ட் பண்ணுவேன்னு நினைக்கக்கூடிய ஆடியன்ஸுடைய தவறா, இல்லை இதுக்கு நடுவில் சின்ன படங்கள் மூலமாக மட்டுமே தான் நம்மளால் ஒரு ஒரு நல்ல வாழ்க்கை அமையும், அதை அதுக்கு தான் நமக்கு ஒரு ப்ரொடியூசர் கிடைப்பாங்கன்னு இங்கே எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய பல ஆயிரக்கணக்கான கலைஞர்களுடைய குறையா அப்படின்னு ஒரு குழப்பம் இருக்கும். பட் இருந்தாலும் இந்த படம் பர்டிகுலர்லி இரஸ்பெக்டிவ் ஆஃப் சின்ன பட்ஜெட் படமா பெரிய பட்ஜெட் படமா அப்படிங்கிறது இல்லாமல் இந்த படம் ஒரு ஃபேமிலியோட நீங்கள் தியேட்டரை வந்து பார்க்குறப்போ இது கொடுக்கக்கூடிய ஒரு உணர்வு, நீங்கள் ஒரு தனியாக ஒரு டெலிவிஷன்லேயோ உங்களோட மொபைல்லையோ பார்த்தீங்கன்னா குறைவாக இருக்கும். அதனால் நீங்கள் தியேட்டரில் வந்து இந்த படத்தை பாருங்கள். 6 அக்டோபர் இந்த படம் வெளியாகுது. சிறு முதல் படம், சிறு முதலீட்டு படங்கள், இது பற்றி என்ன நீங்கள் நினைக்கிறீங்க, அந்த கருத்து? சிறு முதலீட்டு படங்கள் வந்து அதுதான் இன்னைக்கு ஒரு இந்த இண்டஸ்ட்ரியில் ஒரு யங் பிளட் ஒரு இல்லை நியூ பிளட், அதாவது புது கலைஞர்கள் உருவாகிறதுக்கான ஒரு ஒரு மூல காரணமாக வந்து சிறு முதலீட்டு படங்கள் தான் இருக்குது. சிறு முதலீட்டு படங்களுக்கு வந்து ஒரு வகையில் வந்து எப்படி வியாபாரம் அவ்வளோ ஈஸியாக கிடைக்கிறது இல்லையோ, இந்த காலகட்டத்திலும் இல்லை, எனக்கு தெரிஞ்சு எல்லா காலகட்டத்திலையுமே சிறு முதலீட்டு படங்களுக்கான வியாபாரங்கிறது வந்து இல்லாமல் தான் இருந்திருக்கு. அதே போல் அதுக்கு ஆனால் தயாரிப்பாளர்கள் வந்து அவங்களுக்கு முதலீடு வந்து கடன் கிடைக்காது, கடனுக்கு வந்து படமாக எடுக்க முடியாது. அப்படிங்கிற சினாரியோவில் சிறு முதலீட்டு படங்களில் முதலீடு பண்ணக்கூடிய மொத்த பணமும் அந்த தயாரிப்பாளர் வந்து தன்னுடைய
முழு சம்பாதியத்தை தான் கொண்டு வந்து இங்கே வந்து கம்ப்ளீட்டாக இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. அப்போ அந்த இன்வெஸ்ட்மெண்ட் வந்து கம்ப்ளீட்டாக அது வந்து ஒரு ஒரு இந்த சினிமா மேலே இருக்கக்கூடிய ஒரு பேஷன்லேருந்து வரக்கூடிய ஒரு விஷயம். அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரியான படங்கள் தான் வந்து மெஜாரிட்டி, அதாவது எண்ணிக்கையில் பார்த்தீங்கன்னா ஒரு வருடத்துக்கு இன்றைக்கி ஒரு 250 படங்கள் வருது அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 150 ஒரு மோர் தேன் தட், அதுக்கு மேற்பட்ட படங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சிறு முதலீட்டு படங்கள் தான். இதனால் சினிமாவில் இருக்கக்கூடிய சராசரி தொழிலாளர்கள் மற்றும் சராசரி கலைஞர்களுக்கு அதிகப்படியான வேலை வாய்ப்பும் அதில் தான் கிடைக்குது. வெற்றி சதவீதம் கம்மியாக இருக்கலாம், பட்டு இன்றைக்கி அது கிராமங்கள் எப்படி ஒரு நாட்டுக்கு முதுகெலும்போ அதே மாதிரி திரைத்துறைக்கு சிறு படங்கள் தான் முதுகெலும்புன்னு நான் சொல்லுவேன். அதுக்கு எதிர்மறையான கருத்துங்கிறது இந்த இண்டஸ்ட்ரிக்கு சரியானதல்ல, புரிஞ்சுக்கிறீங்களா? நிச்சயமாக அப்படியான கருத்துக்கள் வந்திருந்தாலும் மேபி அதை என்ன மாதிரி டெலிவர் பண்ணுறதுங்கிறது சொல்லாமல் இங்கே இருக்கக்கூடிய நம்பிக்கையை சிதைக்கிற மாதிரியான சமயங்களில் சில மாதிரி அது கருத்துக்கள் வெளிவரப்போ அது வந்து சரியானதல்ல. ஆனால் அதனுடைய நோக்கம் வந்து முதலீட்டுக்கு நிச்சயமாக அது வந்து நீங்கள் அது ரிஸ்க் இருக்குது, அந்த ரிஸ்க்கு தெரிஞ்சு வாங்க அப்படிங்கிறது மட்டும்தான் நம்ம சொல்லணும்னு நான் நினைக்கிறேன்.